வெல்கம் டு ஆஸ்காஸ் மொபைல் டிப்ஸ். உங்களுடைய ஜிபேல நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா அதை திரும்பவும் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய ஃபோனில் இருக்கிற ஜிபே ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் மேலே பாருங்கள், ரைட் சைடில் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு பாருங்கள், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், உங்களுடைய பேங்க் என்னவோ அந்த பேங்கை காட்டும். அதையே திரும்பவும் ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். கீழே பாருங்கள், நாலாவதாக இருக்குது பாருங்கள், ஃபர்காட் யூபிஐ பின் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். அதில் பாருங்கள், என்டர் கார்டு டீட்டெயில்ஸ்னு இருக்குது. அதில் வந்து உங்கள் ஏடிஎம் கார்டோட கடைசியாக இருக்கிற 6 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணணும். அடுத்து கீழே இருக்கு பாருங்க எக்ஸ்பயர்ஸ்னு, அது வந்து ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணணும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க, இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கிங்க. அடுத்து எக்ஸ்பயர்ஸ்னு கீழே இருக்கு பாருங்க, அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்படி என்டர் பண்ணுங்க. உங்களுடைய அதாவது மந்த்து, அடுத்ததான் இயர், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வரும். கீழே ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி பின் வரும், இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க, அதை என்டர் பண்ணோம். அதுவே டிடெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ அப்படியே கீழே பாருங்கள், ரைட் சைடில் ஓகே டன் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் செட் 4 டிஜிட் யூபிஐ பின், பின்னை நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. புதுசாக நியூ பின்னை நீங்கள் செட் பண்ண வேண்டியது வரும். நான் 4 டிஜிட் ஒரு பின்னை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, அதே பின் நம்பரை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் புதுசாக யூபிஐ பின்னு நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து உங்களுடைய ஜிபேவை நீங்கள் வழக்கம் போல் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுடைய ஜிபேவை பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.